அன்பார வணக்கம். ஆடி காற்றில் அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பழமொழி கூட சொல்லுவாங்க, ஆடி காற்றில் அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, ஆடி காற்றில் அம்மி நகருமா? எவ்வளோ காத்தடிச்சாலும் அம்மி இம்மி அளவு கூட நகரவே நகராது. ஆடிக்கு முன்னாடி இருக்கிற மாதங்கள் கடுமையான வெயில் காலங்கள், அவ்வளோ சூடு இருக்கும். ஆடி மாதத்தில் அடிக்கிற காற்று ரொம்ப குளுமையாக இருக்கும், பூமியின் சூட்டை தணிக்கும். இந்த கோடை காலத்தில் வந்து அம்மை நோய் இருக்கு இல்லையா, இந்த ஆடி காற்று படும்பொழுது மென்மையான ஒரு இதமான சூழல் அவங்க உடம்புக்குள்ளே இருக்கும், உடம்பு குளிர்ச்சி அடைஞ்சிடும், அப்புறம் அம்மையும் கூட மறைஞ்சு போயிடும். அதுதான் ஆடி காற்றில் அம்மையும் நகரும்னு சொன்னாங்க. ஆனால் காலப்போக்கில் நாம தான் ஆடி காற்றில் அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லிட்டோம். பழமொழியின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்ட ஒவ்வொரு நாளும் இனிய நாள்.